ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நாம் அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது நிம்மதியை இழக்கிறோம், மிகவும் சோர்ந்து போகிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தியான வசனம் நம்மை திடப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் விக்கினமின்றி வாசம் பண்ணி எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் பயப்படாமல் அமைதியாக வாழ முடியுமா? நாம் நம்முடைய மனதை தேவனுடைய வசனத்தினால் நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை அபியாசப்படுத்தி கொள்ளும் போது எந்த ஒரு ஆபத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சங்கீதம் 91:15 இப்படியாய் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், ஆபத்துகள் நமக்கு வரும்போது நாம் யாரிடம் முறையிடுகிறோம்? ஆண்டவரிடம் முறையிடும் போது அவர் நம்மோடு இருந்து ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். இன்று இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்திற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களா? மனதில் அமைதியை இழந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் உங்களுடைய பயத்தை போக்குகிறார். மன அமைதியை இழந்து போராட்டத்தோடு நிற்கிற உங்களுக்கு மன அமைதியை தருகிறார். சங்கீதம் 57:1 சங்கீதக்காரன் சொல்கிறது போல, விக்கினங்கள் கடந்து போகமட்டும், ஆண்டவர் உங்களை தமது சட்டைகளின் நிழலிலே வைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். தாவீது ராஜா பலவிதமான எதிர்ப்புகளையும் ஆபத்துகளையும் தம்முடைய சொந்த ஜனங்களாலும் எதிரிகளாலும் சந்தித்தார். தாவீது எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்ததினால் ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 அரசனாக அரசாட்சி செய்கிறார். 2 Samuel 5:24 முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தீரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தீர்கள் திரும்ப திரும்ப வந்து யுத்தம் செய்கிறார்கள். இதற்கு முன்பு யுத்தத்திற்கு வந்தபோது ஆண்டவரிடம் சென்று தாவீது விசாரிக்கிறார். நீ போ என்று ஆண்டவர் சொல்கிறார். தாவீது படைகளோடு சென்று பெலிஸ்தீரை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓட பண்ணி முறியடிக்கிறார். 2வது முறை மீண்டும் பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். இந்த முறை மீண்டும் ஆண்டவரிடம் போய் விசாரிக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது நீ நேராக போகாதே, பின்னாலே சுற்றிப்போ, முசுக்கட்டை செடியின் நுனியில் இறைச்சலை கேட்கும்போது எழுந்து அவர்கள் மேல் பாய்ந்து முறியடி என்று ஆலோசனை சொல்கிறார். அந்த செடியின் சத்தம் கேட்கும்போது நான் புறப்பட்டிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கு தாவீது ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். அவரை போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இங்கு இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் தாவீதிடம் ஒரே மாதிரி ஆலோசனை வழங்கவில்லை. முதல் தடவை நேராக போ என்கிறார், 2வது தடவை முசுக்கட்டை செடியின் சத்தத்தை கேள் என்கிறார். தாவீது முதல் முறை பெற்ற ஆலோசனையை வைத்து 2வது முறை யுத்தத்திற்கு அவர் போகவில்லை. 2வது முறையும் ஆலோசனை கேட்க சொல்கிறார். ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்ட புதியதிலே ஒரு ஆலோசனையை தந்திருப்பார். அதையே வாழ்க்கை முழுவதும் வைத்துக் கொண்டு ஓட்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். நம்மில் அநேகர் செய்யும் தவறு என்ன தெரியுமா? நம்மிடம் ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்படி செய் என்று சொல்லியிருப்பார். அடுத்த முறை நாம் அவரின் சத்தத்திற்கு செவி கொடாமல், அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல், அதை செய்ய எனக்கு தெரியும் என்று சொல்லி தெரிந்தது போல் நாம் செய்வதினால் தோல்விகளை நாம் சந்திக்கிறோம்.
இப்படி தோல்வியை சந்திக்கும் போது இழப்பு உண்டாகிறது, பயம் வருகிறது, நிம்மதி போய்விடுகிறது. தாவீது ஒவ்வொரு முறையும் தனக்கு தெரிந்தது போல் செயல்படாமல் ஆண்டவரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நடந்தபடியினால் அவர் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக வாழ்க்கை வாழ்கிறார். ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்களும் ஆபத்திற்கும் விக்கினங்களுக்கும் பயப்படாமல் மன அமைதியுடன் நிம்மதியாக வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படியாக நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலான ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்திருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, தாவீதிடம் எந்த செடியின் இறைச்சலை கேட்க கர்த்தர் சொன்னார்? ஏ, ஆமணக்கு செடி, பி, சூரை செடி, சி, முசுக்கட்டை செடி, டி, திராட்சை செடி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.